வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம கனவும் நனவும் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம தோட்டக்காரர் வேலையை விட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம வேற தோட்டக்காரர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவர் சும்மா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வாழை மரத்துக்கு பின்னாடி எல்லாம் கிளீன் பண்ண சொல்லியிருந்தோம், அவர் நல்லா கிளீன் பண்ணிட்டாரு. நம்ம கோழிங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்கள்லாம் முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் எழுதி வச்சிட்டோம், ஏன்னா ஃபஸ்ட்டு இட்ற முட்டையெல்லாம் நம்ம பொறுத்து சாப்பிட்டுக்கலாம், ரெண்டாவது இட்ற முட்டையெல்லாம் நம்ம அடை வச்சுக்கலாம்ல, அதனால தான். நம்ம தோட்டக்காரர் கோழி எங்கே முட்டை இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. கோழி பின்னாடியே தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் ரொம்ப நாளாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சுருந்தோம். அது என்னன்னா, வீட்டு வாசலுக்கு முன்னாடி ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. 3 டிராக்டர் மூலயமா பண்ணைக்குட்டையில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிரப்பிட்டு இருந்தோம். மாட்டுக்கொட்டை பக்கத்துலேயும் மண்ணெல்லாம் நிரப்பியாச்சு. ஏன்னா மழை காலம் வரனால உள்ளே தண்ணி போயிடக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் ஈவனாக மண்ணை நிரப்பிட்டு வரோம். என்னதான் இவ்வளோ மண் நிரப்பினாலும் மழை பெஞ்சோட ஒரு 1.5 அடி குறைஞ்சிரும். அதனால நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கோம். மாடு கட்டுற இடத்தையும் மண்ணால் நிரப்பியாச்சு. இந்த வேலையை பார்க்க 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 3 டிராக்டர் ஒரு JCB வேற வந்துச்சு. நிரப்பி வச்ச மண் எல்லாத்தையும் அழகா சமப்படுத்தியாச்சு. இப்போ குறிஞ்சி தோட்டம் அழகா ரெடி ஆயாச்சு. குறிஞ்சி தோட்டம் கிராவலும் செம்மண்ணும் கலந்துருக்கனால பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கு. அடுத்து நம்ம வீட்டு தோட்டம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விதைக்க போறோம். கூடிய சீக்கிரம் அந்த காணொலிகளையும் நீங்க பாப்பீங்க. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஆடி மாசத்துக்கு விதைக்க சீரக சம்பா நெல்லும் உளுந்தும் கொடுத்துருக்காங்க. மானிய விலையினால அதையும் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம குறிஞ்சி தோட்டத்துல இருந்து வாழைப்பழமே அறுவடை பண்ணியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த பழத்தெல்லாம் நம்ம செல்ல பிராணிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப நம்ம தோட்ட ஐயா செய்யற வேலைகள்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் எல்லா மாடையும் கட்டிட்டு இருக்காரு. ஐயா இப்போ ஒவ்வொரு மாடா குளிப்பாட்டுறாருங்க. இயற்கை விவசாயம் வளரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.